சிம்ம ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கார் சூரிய பகவான். சூரியன் ஐந்தில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். அப்போ உங்களுடைய ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ ஐந்தாம் வீட்டுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பண வரவு, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள்னால பெருமை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. இந்த சூரிய பகவான் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 14ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது 6ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது ராசி அதிபதி மறைகிறார்ன்னு அர்த்தம். அப்போ அந்த 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நோயோ ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வேலை, ஏதாவது வேலை சார்ந்த விஷயங்கள்னால வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நல்ல வேலை மாற்றங்கள் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 14ஆம் தேதிக்கு மேலே வேலை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து உங்களை 2 மற்றும் 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான், பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன். உங்கள் ஜாதகத்துக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நாள் தான் வரும். அப்போது அந்த கிரகம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வீடும் 5ஆம் வீட்டில் தான் இருப்பார். அப்போது இந்த மாதம் முழுவதும் லாபங்களும் பணமும் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. அதே போல் 2ஆம் இடம் தான் குடும்பத்தை சொல்கிறதுனால குடும்பம் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தடை எல்லாமே உடைந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 3 மற்றும் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான். சுக்கரன் தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சுக்கரன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 3 குடையவர் 4ஆம் வீட்டில் இருந்தால் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அப்போ 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துலேயே இருக்கும்பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து உங்களுக்கு அதில் சாதகமாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்போ 10 நாள் தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு தொழிலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே உங்களுக்கு இந்த சுக்கரன் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ நிச்சயமாக 10 குடையவர் 5க்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாருங்க, தொழிலில் நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 5 நாளே அதிர்ஷ்டம் தானே. அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த 18ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் 4 மற்றும் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிலே இருக்கார். 4 குடையவர் 4ஆம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வாங்குவதற்கு அமைப்பு, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது, அப்பா அம்மாவுடைய உதவிகள் கிடைப்பது, பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது இதெல்லாமே இருக்கும். ஆனால் இந்த சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் 4-9 சொல்லக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு மனக்கசப்புக்கு அப்புறம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்போம். அதே போல் 5 மற்றும் 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருந்தார். இப்போது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 8ஆம் அதிபதியாக 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது ஆயுள் கண்டங்கள் விலகும், ஆரோக்கியம் சார்ந்த நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, தொழில் வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக உண்டு, லாபங்களும் உண்டு. இந்த மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் எல்லா விஷயங்களும் செய்யலாம். அதே போல் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற மாற்றமே இல்லை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடியில் சரணம்.